ஹாய், அனைவருக்குமே இனிய பணிவான வணக்கம். இப்போ நம்ம தொடர்ச்சி நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸோட புரிதல் காண வீடியோ போடுறோம். ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன, முதல்ல அது எப்படி பண்ணுவாங்க, எந்த மெத்தட், அதாவது நாம் யூஸ் பண்ணுற சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னன்றது நிறைய கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். FUE மெத்தடை யூஸ் பண்ணுறோம், அதாவது ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது, அதாவது ஒரு ஒரு முடியாக பின்னாலேருந்து எடுத்து முன்னால் வைக்கிறது ஒரு ஒரு முடியாக. ஸோ FUE மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. இன்றைக்கி சென்னை ஆஸ்ட்ரோடி கிளினிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்ச காசுலேயே நிறையா ஒன்று, அதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி தந்துட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய போல்டாக இருந்தாலும் ஒரு சிட்டிங்கில் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி தரும். கிட்டத்தட்ட ஒரு 70-80% பண்ணிட முடியும். டோனர் நல்லா ஒத்துழைச்சா கட்டாயம் பண்ணுறோம். டோனர் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ கூட நாங்கள் கிளியராக கன்சல்டிங் கொடுத்து தான் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ நேரடியாக இப்போ மெத்தட் நம்ம எப்படி ஏர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பாட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் ஆஃபர்னு எடுத்துட்டிங்கன்னா தொடர்ச்சி நம்மளோட கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ஒரு 50,000 ஆகும். அப்புறம் மற்றபடி பிஆர்பி ஜிஎஸ் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சென்னையில் இருந்து எல்லா கிளினிக் கூட கொஞ்சம் கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி தகவல் வேணும்னா நேரடியாக கிளினிக் விசிட் பண்ணுங்கள். கன்சல்டிங் ஃப்ரீ தான், டாக்டருக்கு ஃபீஸ் கிடையாது. கன்சல்டிங் ஃப்ரீ, நேரடியாக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகலாம். இப்போ நம்ம நேரடியாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்குள்ள என்ன பண்ணுவோம், என்ன எப்படி பண்ணுறோன்றதை நம்ம தொடர்ந்து போடுற இந்த வீடியோலையும் அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த நண்பருக்கு எவ்வளோ பெரிய பால்டு, அது நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி அதை எவ்வளோ பெரிய பால்டை சரி பண்ணுறோம்னு பாருங்கள். பெரிய கேஸு நம்ம பார்ப்போம், இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். இப்போ இந்த கேஸை பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய கேஸ் பாருங்கள், பால்டோட அளவு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதாவது இவர் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காரு, இவரோட தலை எவ்வளோ பெருசு பாருங்கள், பெரிய பால்டு. ஆல்ரெடி இவர் ஒரு வாட்டி முன்னால் பார்த்தா தெரியாதுன்னு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு, அங்கே சரியாக பண்ணலை. இப்போ இந்த மெத்தடை பார்ப்போம். இதுதான் FUE மெத்தடு, அதாவது ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய மெத்தடு. பார்க்கலாம், கிராஃப்ட் ஒரு ஒரு முடியை எடுக்கிறது இப்படி தான் எடுப்போம். பார்க்கலாம், இந்த கிராஃப்டை பார்க்கலாம். இதை தான் நாங்கள் கிராஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி ஒரு ஒரு முடியை எடுத்து பின்னந்தாலேருந்து இருக்க முடிய ஒரு ஒன்றா எடுத்து முன்னால் மாற்றி வைக்கிறது தான் FUE மெத்தடு. இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியாச்சு, ஆல்ரெடி இவருக்கு ஒரு வாட்டி ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அது சரியாகவே பண்ணல, ஃபெயிலியர் கேஸ். அது ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் நான் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய கேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 6 finger இல்லை 7 finger கூட இருக்கும்னு நினைக்கிறேன், 6 விரலும் வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய கேஸ் இது. இதுதான் இந்த FUE மெத்தடோட